பெரியவா சரணம் தெய்வத்தின் குரல் முதல் பாகம் ரத்னத்ரய பரீட்சா. அம்பாளும் மகாவிஷ்ணுவும் பரமேஸ்வரனும் மூன்று ரத்தினங்கள். ரத்னத்ரய பரீட்சா என்றே ஸ்ரீ அப்பைய தீட்சிதர் ஒரு கிரந்தம் செய்திருக்கிறார். இந்த மூன்றும் ஒரே பரம சத்தியத்தின் மூன்று ரூப பேதங்கள்தான். அம்பாள் மற்ற இரண்டு பேரிடமும் பிரிக்க முடியாமல் சம்பந்தப்பட்டிருக்கிறாள். ஒருத்தருக்கு பத்தினியாகவும் இன்னொருத்தருக்கு சகோதரியாகவும் இருக்கிறார். இந்த மூன்று மூர்த்திகளிடமும் உயர்வு தாழ்வு கற்பிக்காத பக்தி வேண்டும். எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கிற சத்தியம், அதாவது ட்ரூத், சிவம் என்றும் அதுவே பலவாக தெரிவதற்கு காரணமான சக்தி, அதாவது எனர்ஜி, அம்பாள் அல்லது விஷ்ணு என்றும் புரிந்து கொண்டு பக்தி செலுத்த வேண்டும். அம்பிகையின் ரூபங்கள் பல தினசாக கோவில்களில் இருக்கின்றன. அதிலே ஒன்று சிவாலயங்களில் கோட்ட தேவதையாக இருக்கிற துர்கை. சிவன் கோயில்களில் கர்ப்பகிரகத்தை சுற்றி விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு அல்லது லிங்கோத்பவர், பிரம்மா, துர்கை ஆகிய மூர்த்திகள் இருக்கின்றன. இவர்களில் தட்சிணாமூர்த்திக்கு பத்தினி கிடையாது. இது அம்பாளின் சம்பந்தமில்லாமல் சாஸ்வதமாக தான் மட்டுமே சுவாமி இருக்கிற கோலம். இப்படி துர்கைக்கும் பதிஸ்தானத்தில் எவரையும் சொல்ல தெரியவில்லை. தனி அம்பாளாக அவள் இருக்கிறாள். தட்சிணாமூர்த்தியின் கைகளில் ஜபமாலையும் சுவடியும் இருக்கும். இவர் வெள்ளை வெளேர் என்று இருப்பார். இதே மாதிரி ஒரே வெளுப்பாக ஜபமாலையும் சுவடியும் வைத்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ தேவதை சரஸ்வதி. சகோதரர்கள் ஒரே மாதிரி இருக்கிறார்கள். அதனால் சரஸ்வதி சிவனின் சகோதரி. இருவரும் ஞானமூர்த்திகள். பிரம்மா தாமரைப்பூவில் அமர்ந்திருக்கிறார். அவரது வர்ணம் உருக்கிவிட்ட தங்கத்தின் நிறம். இதே மாதிரி ஸ்வர்ண வர்ணத்தோடு தாமரைப்பூவில் அமர்ந்திருக்கிறாள் மகாலட்சுமி. பிரம்மா பிரஜைகளை சிருஷ்டித்துக் கொண்டே இருக்கிறார் என்றால் லக்ஷ்மியோ ஐஸ்வர்யத்தை பெருக்கிக் கொண்டே இருக்கிறாள். இவர்கள் இருவரும் உடன் பிறந்தவர்கள். இப்போது புருஷ சம்பந்தமில்லாமல் தனியாக இருக்கின்ற அம்பாளான துர்க்கையம்மன் எப்படி இருக்கிறாள்? நீலமேக க்ஷாமலமாக இருக்கிறாள். கைகளிலே சங்கும் சக்கரமும் வைத்திருக்கிறாள். மகிஷாசுரன் போன்ற பல ராட்சசர்களை சம்ஹரித்திருப்பவளும் இவள்தான். இதையெல்லாம் பார்த்தால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே இவளுடைய சகோதரர் என்று சொல்லாமலே புரியும். இதே வர்ணம், இதே மாதிரி சங்கு சக்கரம், அசுரர்களை சம்ஹரித்ததற்காக என்றே திரும்ப திரும்ப அவதாரங்கள் எல்லாம் மகாவிஷ்ணுவிடமே காணப்படுகின்றன. பரம கருணையினால் இருவரும் இப்படி துஷ்டநிகிரகம் செய்கிறார்கள். இந்த மாயா பிரபஞ்சத்தை லீலா வினோதமாக நடத்துவது இந்த இருவரும் தான். மாயோன் மாயோன் என்றே மகாவிஷ்ணுவை சொல்வார்கள். இது சங்ககாலத்திலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள பெயர். மாயாவி, மாயா நாடக சூத்திரதாரி என்று புராணங்களும் இவரை சொல்கின்றன. அவளையோ மகாமாயை என்றே சொல்கின்றோம். மற்ற சகோதர ஜோடிகளை விட இந்த இரண்டு பேரும் ரொம்பவும் நெருக்கமாக இருக்கிறார்கள். ஒன்று என்றே சொல்லிவிடலாம் போல். மேலே நான் சொன்ன துர்க்கைக்கு விஷ்ணு துர்க்கை என்றே பேர் இருக்கிறது. லோகத்திலும் அம்பாள் விஷ்ணுவின் சகோதரி என்பது சகலருக்கும் தெரிந்திருக்கிற அளவுக்கு சரஸ்வதி சிவசகோதரி என்பதோ லக்ஷ்மி பிரம்மாவின் சகோதரி என்பதோ பிரச்சாரமாயிருக்கவில்லை. மாயம் செய்வதை முக்கியமாக பெண்பாலாகவே கருதுவது மரபு. மகாவிஷ்ணுவிடத்தில் இந்த அம்சம் தூக்கலாக இருக்கிறது. அதனால்தான் அவர் அமிர்தத்தை பங்கீடு பண்ணபோது மோகினியாக அவதாரம் பண்ணினார். இவர் அம்பாளின் இன்னொரு ரூபம் என்பதற்கு ரொம்பவும் பொருத்தமாக மோகினியை பரமேஸ்வரனே கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறார்.
விஷ்ணு ஸ்தேத்திரங்களில் ஜகத் பிரசித்தமாக இருக்கிறது திருப்பதி. வெங்கடரமண சுவாமியை பார்த்தாலும் ரொம்ப அம்பாள் சம்பந்தமாக இருக்கும். இங்கே பெருமாளுக்கு புடவைதான் உடுத்துகிறார்கள், சக்கரவாகத்தில் அபிஷேகம் பண்ணுகிறார்கள். மற்ற பெருமாள் கோயில்களில் கருடன் இருக்கிற பல இடங்களில் இங்கு மட்டும் சிம்மங்கள் இருக்கின்றன. சிம்மம் அம்பிகையின் வாகனம். காரியமில்லாத நிலையில் இருக்கிற ஒரே பராசக்தியான வஸ்து காரியமாகிற போது பல ரூபங்களாகிறது. இந்த ரூபங்களுக்கும் இவை எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கப்பட்ட ஒரே சத்தியத்திற்கும் இடையிலும் வேறுபாடே இல்லை. இந்த ஞானம் நமக்கு வந்துவிட்டால் நம் மதத்தில் சண்டை, சச்சரவு, அபிப்பிராய வேதம், பிணக்கே இல்லாமல் போகும். ஈஸ்வர பத்தினியாகவும் பத்மநாப சகோதரியாகவும் இருக்கிற அம்பாள்தான் இந்த சமரச பாவனையை நமக்கு அனுகிரகிக்க வேண்டும். பெரியவா சரணம்.